இப்போ நம்ம சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். சிக்ஸ்த்து சம்மில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா, ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா அப்டி 24 சென்டிமீட்டர். ஸோ 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க ரேகா. அதில் வந்து எல்லாத்துடைய சைஸ் எப்படி இருக்குன்னா 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஆர்டராக இருக்குது, 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதில் ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ், ஸோ எத்தனை எவ்வளோ ஏரியா வந்து இந்த பேப்பரை வச்சு நம்மளால் டெக்கரேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 10, 11, 12, 24, ஸோ இதுதான் அவங்க வச்சுருக்க அந்த சென்டிமீட்டர் சைஸு. ஸோ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு சைடு இன்ட்டு சைட் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடோடது வந்து நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர்னா, அப்போ 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் 10 ஸ்கொயர்னு வரும். ஸோ அதை தான் நம்மளுக்கு எல்லாமே இங்கே ஸ்கொயர் வேல்யூஸாக எழுதியிருக்கோம். ஓகேவா, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 24 ஸ்கொயர் வரையும் நம்ம எழுதியிருக்கோம். ஏரியா தானே கேட்டிருக்காங்க, அதனால நம்ம எல்லாமே ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி இல்லை. ஃபார்முலா எப்பவுமே 1ல தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும், இங்கே வந்து நம்மளுக்கு 10ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1லேருந்து 24 வரையும் கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு 1லேருந்து 9 வரைக்கும் தேவையில்லை. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்க 10லேருந்து 24 வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பண்ணுறாங்க. 1லேருந்து ஃபஸ்ட்டு 24 வரையும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1லேருந்து 9 வந்து நம்ம மைனஸ் பண்ணி நீக்கிடுறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 24 வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா ஸ்கொயருடைய ஃபார்முலா அப்படின்னா n(n+1)(2n+1)/6னு வரும். ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே தான் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ n மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல மாறும். ஓகேவா, அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம n வச்சுக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா n வந்து 24னு வச்சு இந்த இடத்துல போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 9னு வச்சு நம்ம போடணும். போட்டால் நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக கண்டுபிடிச்சோன்னா 4900, 285 கிடைக்கும். ரெண்டையுமே நம்ம மைனஸ் பண்ணோன்னா 4615 சொல்லி கிடைக்கும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம கடைசியில் இந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இப்போ நம்ம 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் 2³-1 + 4³-3³ + 6³-15³ எக்ஸெட்ரா அப் டு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் n டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க, செகண்ட் சப் டிவிஷனில் 8 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ n டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம 8 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் சப் டிவிஷன் தெரிஞ்சிடும். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் n டேர்ம்ஸ் வரைக்கும் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க 2³-1, 4³-3³, 6³-15³ இதெல்லாமே நம்ம எழுதிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈவன் நம்பர்ஸ் தனியாகவும் ஆட் நம்பர்ஸ் தனியாகவும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸை நம்ம செகண்டில் எழுதிக்கலாம். அதனால் எல்லாமே நடுவில் ப்ளஸ் ப்ளஸ் வருதில்ல, ப்ராக்கெட்டை தாண்டி நடுவில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால நம்ம சமேஷன் நோட்டேஷன் வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா, ஸோ சமேஷன் போட்டுட்டு ஈவன் நம்பரை ஃபஸ்ட் எழுதி க்யூபு போட்டோம், மைனஸ் ஆட் நம்பரு அப்புறம் க்யூபு. ஈவன் நம்பர்னால் பொதுவாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா 2n எழுதுவோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் ஈவன் நம்பர். ஆட் நம்பர்னால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2லேருந்து ஒரு நம்பரை கம்மி பண்ணுறது தான் நம்மளுக்கு ஆட் நம்பர். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பருக்கு பதிலாக நம்ம 2n சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், ஆட் நம்பருக்கு பதிலாக 2n-1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2n³-2n-1³ சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது 8n³ நம்மளுக்கு வரும், எப்படின்னா 2n³ இருக்குல்ல. ஸோ அப்போ வெறும் 2க்கு மட்டும் ஃபஸ்ட்டு அந்த க்யூப் எடுத்துக்கலாம். அப்போ 2 × 2 × 2 வந்து 8, எண்ணுக்கு மட்டும் அந்த க்யூப் அப்படியே நம்மளுக்கு வந்துடும். இப்போது 2n-1³ எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a-b³ ஃபார்முலாவில் நம்மளுக்கு பிரியுது. அந்த ஃபார்முலா படி நம்ம பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 8n³-12n²+6n-1 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் மைனஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்துட்டால் நம்மளுக்கு அந்த ப்ராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் ஆகிடும், உள்ளே இருக்க சைன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், 8n³-8n³ நம்மளுக்கு இருக்குல்ல, ஸோ அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டேர்ம்ஸ் மட்டும் நம்மளுக்கு வருது, அதாவது 12n²-6n+1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமேஷன் போட்டு எல்லாத்துக்குமே நம்ம சமேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் 12n³-6n+1 இருக்குல்ல, ஸோ இப்போது இதுக்கப்புறம் இந்த சமேஷனை உள்ளே ஒரு ஒரு டேர்முக்கும் நம்ம கொண்டு வரோம். அப்போ 12 சமேஷன் n² - 6 சமேஷன் n + சமேஷன்
அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. கடைசியாக ஏன் சமேஷன் எழுதியிருக்காங்கன்னா, ஒன் இருக்கிறனால நம்ம வந்து வெறும் சமேஷன் மட்டும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு சமேஷன் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துப்போம். அதான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பில் லாஸ்ட்டில் பாருங்கள் ப்ளஸ் என்னன்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து சமேஷன் ஒன்றுக்குள்ள வேல்யூ வந்து என். ஓகேவா? இப்போது 12 சமேஷன் என் ஸ்கொயர் இருக்குது. ஸோ என் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்கொயர் ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n+1 2n+1/6. ஓகேவா? அந்த ஃபார்முலா. அடுத்தது வெறும் n இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். n+1/2. இப்போ நீங்கள் சமேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு n ஸ்கொயருக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 பக்கத்தில் இருக்க சமேஷனுக்கு வந்து 1 ஸ்கொயர் +2 ஸ்கொயர் +3 ஸ்கொயர் இந்த மாதிரி அப் டு n ஸ்கொயர் வரை கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இதுவே 6 பக்கத்தில் இருக்க சமேஷன் எண்ணுக்கு வந்து நம்ம எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3 அப்ளை பண்ணோம்னா 1+2+3+etc. வரும். ஸோ அதனால் நம்ம n+1/2 ஃபார்முலாவை நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் 6 டேபிளில். அப்போது 2n+1 2n+1. அடுத்தது அதே மாதிரி கீழே இருக்க இந்த 2 கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 3n+1+n லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு n+1 2n+1 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு டேர்மையும். அப்போது 2n² + n+2n+1 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 3n+1 அது பக்கத்தில் இருக்க ப்ராக்கெட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3n² - 3n சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் n வந்து லாஸ்ட் இருக்குது அப்படியே வந்துடுது. அடுத்தது வந்து 2n பக்கத்தில் இருக்க ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 2n உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது 4n³ + 2n² + 4n² + 2n. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ 4n³ + 3n மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது, 3n² மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. பேலன்ஸ் எல்லா டேர்முமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். எப்படி கேன்சல் ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், -3n+n இருக்குல்ல, ஸோ அதை நம்ம பார்த்தோன்னா அது சிம்பிளிஃபை பண்ணணும், நம்மளுக்கு -2n கிடைக்கும். -3n+n வந்து நம்மளுக்கு -2n கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளுக்கு +2n இருக்குது, ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். அதே மாதிரி 2n² + 4n² இருக்குது, ஸோ அது வந்து நம்மளுக்கு 6n² கிடைக்கும். ஆல்ரெடி -3n² இருக்குது, ஸோ 6ல 3 போச்சுன்னா 3n² நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வெளியில் இருக்க ஃபஸ்ட்டில் இருக்க 4n³ மட்டும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும், +3n² நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய n டேர்ம். இப்போ 8 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ n-க்கு பதிலாக நம்ம 8 அப்ளை பண்ணுறோம். 8 அப்ளை பண்ணும்போது 8³ + 3 8² நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல 4 8³ + 3 8². ஸோ 8³னா 8 × 8 × 8 போடும்போது 512, 8² 8 × 8 போடும்போது 64. ஸோ அதுக்கப்புறம் 4 × 512 வந்து 2048, 3 × 64 வந்து 192. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2240. ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு சமத்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.